வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான முறையில் அந்த சுழியான்னு சொல்லுவாங்க இல்லையா, முந்திரி கொத்து, அது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது அதை விட வந்து அந்த பூரணை வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிற ஒரு வழி, இது எப்படி செஞ்சால் அப்படி கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்லா செஞ்சு பாருங்கள். எப்போவும் செய்யலாமா இது? சாதாரணமாக ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னு இல்லை, சாதாரணமாகவே செய்யலாம். அதுக்கு முன்னாடி மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு பாருங்கள். அப்போ தான் நான் இப்போ போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கடலை பருப்பு வந்து ஒரு டம்ளர் கடலை பருப்பை நான் வேக வைக்கிறேன். வேக வைக்கும் போதே நல்லா குழையக்கூடாதுமா, பார்த்து பக்குவமாக நடுத்தரமாக வேக வச்சுக்கணும். கையால் அப்படி அமுக்குனா கரகரன்னு நுணுங்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. அதை வடிகட்டி ஆற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பொடிச்சுக்கணும். ஆறினோன்னே அங்கே ஒன்று ரெண்டாக, அதாவது நம்ம ரொம்ப மாவாகவும் வேண்டாம், குறை குறைன்னு பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு டம்ளர் கரெக்டாக கடலைப்பருப்புக்கு 1.5 டம்ளர் கிட்டத்தட்ட வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் பூ 1 டம்ளர். இப்போ 1 டம்ளர் ப்ளஸ் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் தேங்காய் பூ, அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் நுணுக்கி இப்போ வானலி அடுப்பில் வச்சு அந்த வெள்ளத்தை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, ரொம்ப வேண்டாம். ஆனால் கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அந்த மண்ணை எடுக்க போகிறோம், அதில் உள்ள மண் வந்து வடிகட்டி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாகவே இங்கே காய்ச்சிக்கணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தில் எடுத்துகிட்டு இதை வடிகட்டுக்கணும். எப்போவுமே மண் நிறன்னு இருக்குது. இப்போ வர்ற வெள்ளத்துலலாம் சக்கரை இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்குது, அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம பாகுபாதம் எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து சாதாரணமாகவே இந்த கடலூர் பக்கம்லாம் நாங்கள் வந்து இருக்கும்போதுமா டெய்லி கொண்டு வருவாங்க, முந்திரி கொத்து சுழியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க டெய்லி செய்வாங்க. இதை நம்ம வந்து ஒரு 4 கிழமை தானே செய்கிறோம். இது வந்து நம்ம பூரணத்தை வந்து ரெடி பண்ணி உள்ளார வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட கெடாமல் இருக்கும். நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சால் பாருங்கள் இந்த பூரணத்தை ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இந்த வெள்ளை பாகத்தை வச்சுருக்கோமா, இப்போ வானலி அடுப்பில் போட்டு 1 டம்ளர் தேங்காய் பூ நம்ம திரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வறுக்கிறேன். கருகாமல் வறுக்கணும், அதாவது அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்ருக்கணும். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்கள், நான் நுணுக்கி வச்ச கடலைப்பருப்பு மாவு இருக்கு இல்லையா, அதையும் அதில் போடுறேன். அது வேக வச்சு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ கடலைப்பருப்பு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போதேமா ஒரு 4-5 ஏலக்காயும் போட்டு நுணுக்கி அதில் போட்டுக்கணும். ஏலக்காயும் வச்சு அரைச்சிக்கணும். அதை நான் சொல்லலை உங்ககிட்ட பாருங்கள். இப்போ கைவிடாமல் அதை வறுக்கணும். பொல பொலன்னு உதிரியாகிடும். இது வறுக்கும் போதே மணலாட்டம் ஆகிடும், எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த ஒட்டாமல் அப்படியே மணலாட்டம் ஆகிடும். இதுதான் அதோட பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றுறேன் பாருங்கள். வெள்ளைப்பாகு அதில் ஊற்றணும். இந்த டைமில் தான் வெள்ளைப்பாகு நம்ம ஊற்றணும். அதில் ஊற்றிட்டு இப்போ இனிமே தான் பாகு பதம் வர்ற வரையிலும் கிளறி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா இந்த பூரணம்லாம் ஒன்றா சேர்ந்து கிளறி விடணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இதை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோன்னே அதோடய வாசம் வந்து எப்போவும் ஒரு 2 மாதம் கூட நம்ம உள்ளார வச்சுருக்கலாம். நம்ம பிள்ளைங்க வந்து கொழுக்கட்டை கேட்குதுன்னு வச்சுங்க, இந்த பூரணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். மைதா மாவு போலி என்ன பூரணை வச்சு மைதா மாவு போலி செய்யலாம். நீங்கள் வந்து இதை நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு சுழியம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குன்னா மைதா மாவு நம்ம கலந்து அழகாக போடலாம். இப்போ நான் இதை வந்து ஆற வச்சு உருட்டி வச்சுக்கிறேன். இதை முதல்ல அதை உருட்டி வச்சுக்கணும். இதுதான் முதல் செய்ய வேண்டியது. என்ன ஆறினோன்னே அழகாக நம்ம வேண்டிய உருண்டை நமக்கு வந்து பெருசானாலும் சரி சின்னதானாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், 1 டம்ளர் 1 டம்ளர் அதாவது 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் தேங்காய்க்கு, 1.5 டம்ளர் வெல்லம் போடுறேன்ல அதுக்கு வந்து இவ்வளோ உருண்டை வரும். ஒரு கிட்டத்தட்ட நம்ம உருட்டுற விதத்துக்கு ஒரு 25-30-50 வரையில் நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்னதாக கூட உருட்டிக்கலாம். இது மாதிரி சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது நமக்கு வேண்டியதை செஞ்சுக்கோங்க, மீதி வந்து பூரணத்தை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி உள்ளார வச்சுக்கோங்க. நம்ம அது எல்லாமே செய்யணும் அன்னைக்கே செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டாம். அம்மாச்சி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் போட்டு காமிச்சிருக்கேன், நிறையா போட்டு. எதையுமே என்னோடய விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது உங்களுக்கு, எதாக இருந்தாலும் கொஞ்சமாக செஞ்சுட்டு அது நல்லா வந்துச்சுன்னா நான் செய்கிறது மாதிரி செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அம்மாச்சி செய்கிற மாதிரியே செஞ்சு அது ஓகே நல்லா இருக்குது நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பொருளை வந்து சேர்த்து கூட கூட செஞ்சுக்கலாம்.
ஏன்னா ரொம்ப பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஐயோ வரலையே அப்படிங்கிறத விட நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க. எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ உருட்டியாச்சு. கொஞ்சம் பெருசாகவே நான் உருட்டியிருக்கேன். இப்போ இது உருட்டியாச்சு. இப்போ அந்த மாவு, இதுக்கு தகுந்த மே மாவு நம்ம அதை முக்கி எடுக்கிறதுக்கு மாவு போடுறோம். ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனு தான் இது, அதால் மைதா மாவு போடுறேன். அப்புறம் என்ன போடுறேன் பாருங்கள், தோசை மாவு. தோசை மாவு அதே மாதிரி ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி தோசை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஸ்பூனால் உப்பு போட்டுக்கிறேன். இதில் சோடாப்பூ கலக்க மாட்டேன். சில பேர் சோடாப்பூ போடுவாங்க, புஸ்ஸுன்னு வர்றதுக்காக சோடாப்பு போடுவாங்க. நம்ம சோடாப்பு போட வேணாம், ஏன்னா மாவு கலந்துருக்கோம், இட்லி மாவு கலந்துருக்கோம். அதே வந்து நல்லா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த சுழியம் வந்துமா சாப்பிடும்போது பணியாரம் குழிப்பணியாரம் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுழியம் என்ன அப்படின்னு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மாவு வந்து அந்த சுழியத்து அதாவது பூரணம் மேலே ஒரு ஒரு லேயர் மாவு வந்து எப்படி லேயராக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இதை கரைச்சிட்டோன்னா தோல் மாதிரி, அதாவது மாவு சுழியத்து மேலே ஒரு லேயர் தோல் மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும்போது வெறும் பூரணத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி இது மாதிரி திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா, தோசை மாவு மாதிரி கரைக்கிற பாருங்கள், அது மாதிரி கரைச்சிக்கிட்டிங்கன்னா மேலே வந்து பூரணத்து மேலே கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த லேயர். அந்த லேயரோடு அந்த பூரணத்தை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தோல் மாதிரி இருந்துச்சுன்னா தித்து, அதாவது பூரணம் தான் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு மேலே இருக்கிற மூடி இருக்கிற மாவு இருக்குது பாருங்கள், அதோடய திக்னஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுனால அப்படி நான் சொல்கிறேன். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நான் போடுற மாதிரி போடுங்க. இங்கே பாருங்கள், கையால் முக்கி முக்கி கூட நீங்கள் போட வேணாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை போடுறீங்களோ அந்த அந்த மாவில் மாவு கலவையில் அதை போட்டுருங்க. அப்படி அப்படியே எடுத்து எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டு குறைச்சிருங்க, நல்லாவே குறைச்சிருங்க. ஏன்னா மிதமான சூடாக இருக்கணும், அப்போ தான் இது மாதிரி வரும். இல்லைன்னா அப்படியே உட்காந்துரும், அடி பிடிச்சி போயிடும். இதை பார்த்தீங்கன்னா கருகி போயிடும், அடியில் பார்த்தீங்கன்னா கருகி போயிடும். அதனால் மிதமான ஒரு சூட்டில் நம்ம போடுறோம். பாருங்கள், ஒவ்வொன்றும் இப்படி தான் போடணும். நீங்கள் கையை விட்டு அந்த பூரணத்தை கையால் எடுத்துகிட்டு அதை போட்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிற மாவு வந்து சிகப்பாக போயிடும். நான் அந்த இதை நோட் பண்ணிங்க, வெள்ளையாக இருக்கிற மாவு சிகப்பாக போயிடும். நம்ம இது மாதிரி மாவில் போட்டு கைப்படாமல் மாவில் இல்லை ஒரு உருண்டையை அள்ளி போட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே அப்படி சுற்றினோன்னா எல்லாம் வந்து அதை மூடிக்கும் அந்த உருண்டையை. நான் செய்கிற மெத்தட் மாதிரியே செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. ஆனால் அந்த மைதா மாவு, ஒன்லி மைதா மாவு மட்டும் போட்டால் டஃப்பாக இருக்கும், அதாவது ஒரே ஜவ்வு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். தோசை மாவு கலந்து போட்டிங்கன்னா சைடில் அந்த பூந்தி மாதிரி, அதை போடும்போது அந்த மாவு பிரிஞ்சு பூந்தி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கருகாமல் எடுத்து சைடில் வச்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும், பிரியமாக சாப்பிடும். இப்போ எடுத்தாச்சு, எடுத்து வச்சாச்சு. இது வந்து கொத்து கொத்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பிரிஞ்சிடும். ஆறினோன்னே நம்ம பிரித்து வச்சிடலாம். இது வந்து முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க, அதனால தான் அப்படி கொத்து கொத்தாக வர்றதுனால முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. இது மாதிரி செஞ்சு, ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஒரு ஸ்வீட்டுமா இது. இதை வந்து எப்போவும் செய்யலாம். நம்ம வந்து பண்டிகைங்கிறது இல்லை, ஒரு சாயந்தரம் ஒரு ஸ்வீட்டு செய்யணும், ஒரு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தா அழகாக செஞ்சு அருமையாக சாப்பிட்லாம். இது ஆரோக்கியமான ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டுமா. இதை எப்போவும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றிம்மா.